வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் மொபைல் ஸ்டாண்ட் எல்லாம் ரோட்டோரத்தில் ரெடியாக வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிறாரு. அவர் தயாரான அந்த நேரம் பார்த்து பைக்கில் வந்த ரெண்டு பேர் இந்த பக்கமாக வந்து மொபைலையும் ஸ்டாண்டையும் சேர்த்தே தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர் நினைச்சது ஒரு விஷயம், ஆனால் திருட்டு பசங்க எப்படியெல்லாம் திருட வராங்க. கொஞ்ச நேரம் கதையே மாறி போச்சு. இவர் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா கடைசியில இது எல்லாத்தையும் சிசிடிவி கேமரால பார்க்க வேண்டியதாயிடுச்சு. இங்க இந்த வீடியோல வீட்டுல செல்ல பிராணியை வளர்க்கறதுல இப்படி ஒரு நன்மை இருக்குதுன்னு அன்னைக்குதான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் தெரியாதனமா ஒரு பொருளை கீழே போட்டு உடைச்சிட்டாரு. எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சவரு உடனே சோஃபா மேல நின்ன பூனையை தூக்கி பக்கத்துல விட்டு இருக்கிறாரு. இப்போ அவரோட ஒய்ஃப் வந்து பார்க்கவும் பூனை அந்த இடத்துல நிக்கிறதுக்கும் கரெக்டா இருந்தது. சும்மா இருக்கிற பூனைய அதுதான் உடைச்சதா சொல்லி எப்படி தப்பிச்சிருக்கிறாரு பாருங்க. பூனைக்கு கடைசியிலதான் அவரோட பிளான் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. எப்படி எல்லாம் மாட்டி விடுறாங்க பாருங்க. இங்க இந்த வீடியோல கோல் அடிச்சுட்டு கெத்தா நிக்கிற ஒரு லேடிய பாக்குறோம். ஆனா கொஞ்சம் கூடுதலா பண்ணிட்டாங்க. கம்ப சுத்தின வேகத்துல தவறி கீழே விழுந்துட்டாங்க. ஓவர் அலப்பற உடம்புக்கு ஆகாது தானே, இதை பார்த்து இவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. கெத்து காட்ட நினைச்சு கடைசியில இப்படி ஆகிடுச்சு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல மர போட்ல எல்லாரும் ஏறி ரெடியா இருக்கிறாங்க. கடைசியில ஒரே ஒரு லேடி மேல ஏறினாங்க. அவ்வளவுதான், அவங்க மட்டும் போட்டை கரெக்டா பிடிச்சிக்கிட்டாங்க. எல்லாரையும் கீழே தள்ளி விட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு சந்தோஷம், ஒரு ஆளு இத்தனை பேரு கொஞ்ச நேரத்துல கீழே சாச்சிட்டாங்க பாருங்க. இங்க இந்த வீடியோல கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம். எல்லாரும் வட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பக்கமா வந்த டாக் கரெக்டா இவரோட ஸ்டூலை மட்டும் தூக்கிட்டு போகுது. இது கொஞ்சம் எதிர்பாராத சம்பவம் தான். அவரு தெரியாதனமா உட்கார்ந்து கீழே விழுந்துட்டாரு. இங்க இந்த வீடியோல பாக்குற இவரு கடைக்குள்ள நுழைஞ்சு திருடிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாரு. அவரோட முகத்தை யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு அட்டைப்பெட்டியை தூக்கி தலையில போட்டுக்கிட்டாராம். கரெக்டா பொருள் எடுத்துட்டு மேல எந்திரிக்கிற நேரம் பார்த்து அட்டைப்பெட்டி கீழே விழுந்துடுச்சு. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல அட்டைப்பெட்டியோட சேர்ந்தே வந்துட்டாரு. முகம் கரெக்டா கேமராவில பதிவானதுனால கேட்ச் பண்ணி தூக்கிக்கிட்டாங்க. இவ்வளவோ பிளான் பண்ணாரு, கடைசியில இப்படி ஆயிடுச்சு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரு செகண்ட் அதிர்ஷ்டத்தால தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சம்பவம் தான் இது. மரம் சரியிற நேரம் பார்த்து இந்த பைக் வந்தது. ஆனாலும் கரெக்டா நிறுத்தினதுனால ஒரு செகண்ட்ல தப்பிச்சிட்டாங்க. இங்க இந்த வீடியோல டேபிள் பெஞ்சு எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பை தான் பாக்குறோம். இது அந்த அளவு பேலன்ஸா இருக்காததுனால இதுல உட்காரும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். இவர் உட்கார்ந்ததும் இன்னொரு பக்கம் ஆள் இல்லாததுனால வெயிட் தாங்க முடியாம அப்படியே சரிஞ்சிடுச்சு. இதுல உட்காரணும்னா கூட நாலு பேரை சேர்ந்து கூட்டிட்டே போகணும் போல. அடுத்ததான் இந்த வீடியோல வீட்டு செல்ல பிராணியோட அட்டகாசத்தை தான் பாக்குறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு டேபிள்ல எல்லாத்தையும் ரெடியா எடுத்து செட் பண்ணி வச்சா அது ஒரு செகண்ட்ல ஓடி வந்து எல்லாத்தையும் கீழே சரிச்சு விட்டுருக்கு. செல்ல பிராணியாச்சே, ஒன்றும் பண்ண முடியாது. அதுவே எல்லாத்தையும் கீழே கொட்டி விட்டுட்டு பார்த்துட்டு நிற்கிது. அந்த வேகத்தில் குறுக்க என்ன இருக்குதுன்னு பார்க்க மறந்துடுச்சு. இங்க இந்த வீடியோல ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இப்படி கூட நடக்குமா என்ன? அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் இந்த சம்பவம் பதிவாயிருக்கு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல விலங்குகளில் ரொம்ப சேட்டு பிடிச்சது குரங்கு தானா? அப்படி ஒரு குரங்கை தான் பார்க்குறோம். குரங்கு இந்த பாட்டில கேட்டும் கொடுக்காம அந்த லேடி போறாங்க. ஆனா குரங்கு விடுமா? கடைசியில விடாப்பிடியா பாட்டில பிடுங்கி வாங்கியிருக்கு. கேட்ட உடனே குடுக்கறதே நல்லது, விட்டா கடிச்சு வச்சிரும். இங்க இந்த வீடியோல இவர் தோல்ல தூக்கி கொண்டு வந்த பொருளை சுவர்ல மாட்டி இருக்கிற ஃபேனை கீழே தட்டி விட்டுடுச்சான். ஏதோ மனுஷங்களே கீழே தட்டி விட்ட மாதிரி தெரியாம நடந்த இந்த தவறுக்காக அந்த ஃபேனையே மொத்தமா பிரிச்சு எடுத்துட்டாரு. ஆகா, ஒரு ஃபேன் மேல இவ்வளவு கோபப்படுவாங்களா? இங்க இந்த வீடியோல இவரை எழுப்புறதுக்காக ரெண்டு பெரிய பாத்திரத்தை கொண்டு போறாரு. கரெக்டா கட்டில் மேல ஏறுவோம், அந்த கட்டில் பொத்துன்னு உடஞ்சு போச்சு. தூக்கத்துல இருந்தவரும் உடனே முழிச்சுக்கிட்டாரு. அவரை எழுப்புறதா சொல்லி கடைசியில கட்டில உடைச்சிட்டாரு. இவரு ஏறின வெயிட்டுக்கு கட்டில் தாங்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.